ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு டாபிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது புதுவிதமான வோட்டர் ஐடி எவ்வாறு டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல முழுசா நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க, நேஷனல் வோட்டர் சர்வீஸ் போர்ட்டல். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கூகுள போயிட்டு nvsp.in அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்கனாலே இந்த வெப் பேஜை நீங்க ஓபன் பண்ணிடலாம். இந்த பேஜை ஓபன் பண்ண உடனே இதுல ஃபர்ஸ்ட்லயே இபிக்ஸ் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது எலக்ட்ரானிக்ஸ் எலக்டர் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு. இந்த பாக்ஸ்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டிஜிட்டல் வோட்டர் ஐடி டவுன்லோட் பண்றதுக்காக நீங்க லாகின் பண்ண வேண்டியிருக்கும். லாகின் பண்றதுக்காக ஆல்ரெடி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா உங்க யூசர் நேம் மொபைல் நம்பர் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணி டைரக்டா இந்த பேஜ் உள்ள அடிப்பு வரலாம். புது யூசரா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ரிஜிஸ்டர் ஆஸ் எ நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். வெரிஃபை மொபைல் நம்பர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணிட்டு உங்க ஓல்டு வோட்டர் ஐடியோட நம்பரை என்டர் பண்ணனும். அப்புறம் உங்க நேம் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடும். அப்புறம் நீங்க எப்ப வேணாலும் லாகின் பண்ணி லாகின் பண்றதுக்காக உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இல்லைன்னா இமெயில் தான் உங்க யூசர் நேம். அப்புறம் நீங்க ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பாஸ்வேர்டை இங்க என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி லாகின் பண்ணீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் பேஜ் ஓபன் ஆயிரும். நான் இப்போ லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ண பிறகு இந்த பேஜ்ல இந்த பாக்ஸ்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி
எலக்டர் கார்டு நம்பரை இங்க என்டர் பண்ணணும். அதுக்கு பிறகு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணணும். ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்க டீடைல்ஸ் இங்க வந்துடும். உங்க இபிக்ஸ் நம்பர், நேம், ரிலேட்டிவ் நேம், ஸ்டேட், உங்க தொகுதி, உங்க மொபைல் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த டிஜிட்டல் இபிக்ஸ் கார்டு நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு உங்க மொபைல் நம்பர் நீங்க அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். அப்டேட் பண்ணிருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டி இருக்கு. அப்புறம் இந்த சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. மொபைலுக்கு வந்து ஓடிபி இங்க என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணிட்டு டவுன்லோடு இ இபிக்ஸ் இந்த டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே PDF ஃபார்மேட்ல உங்க டிஜிட்டல் வோட்டர் ஐடி டவுன்லோட் ஆயிரும். இதுதான் அந்த எலக்ட்ரானிக்ஸ் எலக்டர் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு. கலர்ஃபுல்லா ரொம்ப அழகாவே இருக்கு. இதுல உங்க முழு முகவரியும் கொடுத்துருக்காங்க, பேர் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க, பார்கோடு கொடுத்துருக்காங்க, உங்க எலக்டர் ஐடி நம்பர் கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் பண்ண டேட் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கிளியரா கொடுத்துருக்காங்க. இந்த ஐடி கார்டுக்கு கீழே உங்க தொகுதி, உங்க பாகம், எந்த இடத்துல நீங்க ஓட்டு போட வேண்டியிருக்கும் அந்த முகவரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க, இந்த இ வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையானது தேர்தலின் போது அடையாளம் காண்பதற்கு மட்டுமே. வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை வைத்திருந்தால் மட்டும் தங்கள் பெயர் நடப்பு வாக்காளர் பட்டியலில் இருக்கும் என்று உத்தரவாதம் இல்லை. ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்பாக நடப்பு வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் உள்ளதா என்று இணையதளத்தின் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ளவும். இந்த அட்டையில் உள்ள பிறந்த தேதி மற்றும் வயது ஆகிய தகவல்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கைக்கு தவிர வேறு எதற்கும் ஆதாரமாக கொள்ளக்கூடாது. இந்தியா முழுவதும் உள்ள எந்த ஒரு தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் சேர்க்கப்பட்டாலும் இந்த அட்டை அங்கும் செல்லுபடியாகும். இந்த மாதிரி ஒரு குறிப்பு எல்லாமே கொடுத்திருக்காங்க. வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளவர்கள் பழைய வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருந்தீங்கன்னா கலர்ஃபுல்லான புதுவிதமான வாக்காளர் அடையாள அட்டை இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.